Hi, welcome to Bioscope. September 15th, Engineers Day. M. Vishweshwaraya Ninaiva, avaroda birthday va Engineers Day va celebrate pandrom. But na inaiki Vishweshwaraya pathi solla poradilla. G.D.NAIDU nu solla padra Gopal Sami Duraisamy Naidu gra science genius. Mechanical, electrical, electronics, agriculture nu pala thuraila aaraichi panni neraya kandupidippugala ulagukku thandavaru. G.D.NAIDU pathi dhaan na inaiki solla poran. G.D.NAIDU 1893 March 23rd கோயம்புத்தூர்ல பிறந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே இவருக்கு ஸ்டடீஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நிறைய புக்ஸ் படிப்பாரு. ஃபோர்த் வர மட்டுமே படித்த G.D.NAIDU இனிஷியலாக கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு மோட்டார் ஃபேக்டரியில வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பூர்ல ஒரு காட்டன் மில்லை ஸ்டார்ட் பண்ணாரு. மும்பையிலையும் காட்டன் மில் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அது சரியா ஓடாம ரொம்ப பெரிய நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாரு. அப்போ நம்ம நாடு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்த பீரியட். காட்டன் பிஸ்னஸில் நஷ்டமாகி பஸ் லாரி ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டான்ஸுங்கிற ஒரு பிரிட்டிஷ் பிஸ்னஸ் மேன் கிட்ட G.D.NAIDU வேலைக்கு சேர்ந்தார். ஸ்டான்ஸ் G.D.NAIDUக்கு ஒரு பஸ்ஸை கடனாக கொடுத்தாரு. G.D.NAIDUவும் வேலைக்கு டிரைவர் வைக்காம தானே பொள்ளாச்சி டு பழனி ரூட்டில் அந்த பஸ்ஸை ஓட்ட ஆரம்பித்தார். இது சீக்கிரமே யுனைடெட் மோட்டார் சர்வீஸுங்கிற பெரிய கம்பெனியாக மாறிச்சு. முதல் முறையாக அந்த காலத்திலேயே ஆட்டோமேட்டிக் பஸ் டிக்கெட் மெஷினை கண்டுபிடிச்சாரு. அப்போல்லாம் இன்ஜின் சூடாகாமல் இருக்க ரேடியேட்டருக்கு அடிக்கடி தண்ணி ஊற்றணும். இந்த ப்ராப்ளமை சரி பண்ண ரேடியேட்டருக்கு ஈக்குவலாக இன்னொரு மெஷினை கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணார். இது மட்டும் இல்லாமல் கேமரா லென்ஸில் யூஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்டர், ஜூசர், ரேசர்னு தொடர்ந்து நிறைய கண்டுபிடிச்சார். இவ்வளோ இன்வென்ட் பண்ண G.D.NAIDU படித்தது வெறும் ஃபோர்த்து தான். G.D.NAIDUவோட இன்வென்ஷன்ஸ் எல்லாமே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இப்படி பண்ணிக்கோங்கன்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. அவ்வளோ பெரிய ஜீனியஸ். G.D.NAIDU ஒரு தடவை சிக்காகோவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு ப்ரொஃபஸர் விட்டமின்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரோட ரிசர்ச்க்காக ஒரு ஜூஸரை அந்த ப்ரொஃபஸரே செஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் அந்த ஜூஸரை யூஸ் பண்ணும்போது ஆரஞ்சோட சீட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகுறதோட ஜூஸோட டேஸ்ட்டும் மாறுதுன்னு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு. G.D.NAIDU சிம்பிள் காயின் ஸ்ப்ரிங்னு ஒரு ஐடியாவை சொல்லியிருக்காரு. அந்த ப்ரொஃபஸரோட ஜூஸரில் ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணதும் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. அப்போ கண்டுபிடிச்சது தான் G.D.NAIDUவோட ஜூசர். 1937 இந்தியாவில் முதல் முறையாக எலக்ட்ரிக் மோட்டாரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். 1940 உருளைக்கிழங்கு தோலை ஈஸியாக எடுக்க மெஷின் கண்டுபிடிச்சாரு. 1950ஸ்க்கு முன்னாடி வால் கிளாக் எல்லாமே டெய்லி ஒன்ஸ் கீ கொடுக்கணும். 1950 G.D.NAIDU வீக்லி ட்வைஸ் மட்டும் கீ கொடுக்குற வால் கிளாக்கை கண்டுபிடிச்சாரு. அதே 1950 அரிசி உமை சிமெண்ட் கலந்த கட்டடக்கலவையை கண்டுபிடிச்சாரு. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அதிகமாக யூஸ் பண்ணாங்க. 1950 ஏழை மக்களுக்கு வீடு கட்டுற ஒரு டிசைனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் சொல்கிற பிளான் படி இந்த வீடை ஒரே நாளில் கட்டி முடிச்சிடலாம். G.D.NAIDU இன்வென்ட் பண்ண பிளேடை தயாரிக்க காப்பிரைட்ஸ் கேட்டு ஒரு அமெரிக்கன் கம்பெனி $1,00,000 விலை பேசினாங்க. பட் G.D.NAIDU அது இந்தியாவுக்கு தான் யூஸ் ஆகணும்னு அவரே ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்காக நார்வேலேருந்து மூலப்பொருளை இம்போர்ட் பண்ணார். பட் ஏதோ ஒரு சில இஷ்யூனால அந்த பிளேட் தயாரிக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகலை. ஆக்சுவலி G.D.NAIDU இன்வென்ட் பண்ண பிளேட் மொனமழுங்காத பிளேடுன்னு சொல்கிறாங்க. இது வாய்மொழியாக தான் இருக்கே தவிர உண்மையாகவே அது மொனமழுங்காத பிளேடுன்னு ப்ரூஃப் இல்லை. ஜெர்மனில் நடந்த ஒரு எக்ஸிபிஷனில் G.D.NAIDUவோட ரேசருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் பிளேடுக்கு தேர்ட் ப்ரைஸும் கிடச்சிது. தன்னோட இன்வென்ஷன் எதுக்குமே G.D.NAIDU காப்பிரைட்ஸ் வாங்கலை. இந்தியன்ஸ் யாருனாலும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சீட்லெஸ் ஆரஞ்சும் நார்த்தங்காயும் இவரோட கண்டுபிடிப்பு தான். சோள பயிருக்கு ஊசி மூலமாக மருந்து செலுத்தி 18 வளர்கிற மாதிரி செஞ்சார். சாதாரண சோள பயிர் 3-4 தான் வளரும். பருத்தி துவரை செடியிலையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஜெர்மன்ஸ் இவரோட பருத்தி செடிக்கு நாயுடு காட்டன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்தியாவில் முதல் முறையாக கோயம்புத்தூரில் எலக்ட்ரிக் மோட்டார் ஃபேக்ட்ரி வந்ததுக்கு காரணம் G.D.NAIDU தான். G.D.NAIDUவோட திறமைக்கு அங்கீகாரமும் ஆதரவும் கிடச்சிருந்தா இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்ட் லெவலில் எடிசனுக்கு ஈக்குவலாக இவரோட திறமையே பேசியிருப்பாங்க. கோயம்புத்தூர் அவினாசி ரோட்ல இருக்கிற மியூசியமில் G.D.NAIDUவோட இன்வென்ஷன்ஸ் எல்லாமே இப்போவும் இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் பயோஸ்கோப். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை, டேக் கேர்.